கூட்டணி அப்படின்னு வரும் பொழுது இடதுசாரிகள் வந்து உங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த போர் குணத்தையெல்லாம் விட்டுட்டீங்க, ரொம்ப சைலண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரு சுமந்த் சி ராமன் குறிப்பிடக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி உங்கள் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பேராசிரியர் அருணன், உங்களுடைய பதில் என்ன? இல்லை, சுமந்த் சி ராமன் எங்கள் மேலே இவ்வளவு பிரியம் காட்டுவதற்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய போராட்ட குணத்தையெல்லாம் அவர் இப்போத்தான் பாராட்டுறாரு. ஆனால் நாங்கள் போராடும் போதெல்லாம் அவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. போராட்டமே கூடாதுங்கிறது அவங்கள போன்றவங்கள நிலைப்பாடு. எதுக்குங்க இந்த கம்யூனிஸ்டுகள் எதிரும் போராடிட்டு இருக்காங்க? அது அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது அப்படி தான் பேசுவாங்க. இப்போ பார்த்தா எப்படி போராடினவங்க இன்னைக்கு போராட்ட குணமே போச்சுன்னு எங்களுக்காக அவர் பாவம் நீலி கண்ணீர் வடிக்கிறார். அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன ஒரு முக்கியமான கேள்வி எழுப்ப விரும்புறேன்னா, இல்ல எடப்பாடியாருடைய பேச்சுக்கு நான் வர விரும்புறேன். சுமந்த் சாருடைய இது இருக்கட்டும், அவரு வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டன என்று கடுமையாக பேசியிருக்கிறார். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், என்னுடைய கணிப்பில் அதிமுகவை பாஜகவின் எடுபடியாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த எடப்பாடியாருங்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன் நான்? ஒன்றும் இல்லைங்க, இப்போ அறிவிச்சிருக்காருங்க 2024 மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி இருக்கும், பாஜகவோட தான் கூட்டணி. இப்ப போன வாரம் தான் பொண்டையன் சொன்னாரு, இந்த பாஜக காரங்கிட்ட நாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அவங்க வடக்க வந்து பாஜக அல்லாத அரசுகளை எல்லாம் கவுத்துனவங்க, தங்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளையே வந்து கவுத்துனவங்க. ரெண்டு பேருமே பரஸ்பர கூட்டணியை ஒத்துக்கிட்டாங்க சார், பொண்டையன் தானே சொன்னாரு, எடப்பாடி சொல்லல. இல்லங்க, பொண்டையன் அவளு சாதாரண அப்படி டீல் பண்றீங்க. இல்ல சார், நான் டீல் பண்ணல, அவங்க கடந்த காலத்துல அதிமுக அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. அது பொண்டையனுடைய தனிப்பட்ட கருத்துன்னு இருக்காங்க அவரு, அவங்க உள்கட்சி கூட்டத்துல பேசினதெல்லாம் இல்லன்னா அவரே மறுத்திருக்கிறார். போன வாரம் இல்ல, அவர் ஒரு மூத்த தலைவருங்க, அவர் இப்படி சொல்றாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த இடைத்தேர்தலில் மட்டுமல்ல மக்களவை தேர்தலிலும் பாஜகவோடு தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த விஷயத்தை அவர் சொல்லணும் என சொல்லித்தான் ஓபிஎஸ் அவருடைய வேட்பாளரை பின்வாங்க வச்சிருக்கா பாஜகன்னு எனக்கு சந்தேகம் வருது. இப்படி இவர் அறிவிக்கணும் என்கிற நிபந்தனையோடு தான் டிடிவி தினகரனை தன்னுடைய வேட்பாளர் வாபஸ் பெற வச்சதா பாஜக என்கிற சந்தேகம் எனக்கு வருது. அப்ப இவங்க அவரை மிரட்டி தாங்கள் சொல்றபடி கேட்க வைக்கிறாங்க. இப்பவே கூட்டணினா இன்னும் கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. கூட்டணியில தங்களுக்கு எத்தனை சீட்டு மக்களவையில வேணுங்கிறது கூட பேசி பிடிச்சிருப்பாங்களோ, அப்படி எல்லாம் பேசி எல்லாமே முடிவுக்கு இப்ப வந்தா தாயா அவங்க ரெண்டு பேரும் வாபஸ் பெறுவாங்க. மக்கள் நீதி மையத்தை வந்து சேர்த்திருக்கீங்க, அது கேட்டா நாடாளுமன்றத்திலையும் தொடரும்னு தான் சொன்னாரு. அப்படி பார்க்கும் பொழுது நீங்களும் கூட்டணி எது தொலைநோக்கு கூட்டணியை பார்வையில இருக்கும் போது அவங்களும் இருப்பாங்கல்ல? இல்லக்க, நாங்க எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோங்க, ஏக்க திமுக கூட்டணி நான் அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு தேவை மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் வந்துவிடக்கூடாது, மோடி ஆட்சி என்கிற கேடுகட்ட ஆட்சி வந்துவிடக்கூடாது. ஆகவே அதற்காக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு தீர்மானம். அது இதில் ஒன்று நாங்கள் வழிபடுறோம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, பாஜகவுடன் கூட்டணியா? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அது கட்ட கடைசியாக போன வாரம் ஐயோ அவங்க எல்லாரும் ஏமாத்துறவங்க, இவ்வளவு தூரம் தன்னுடைய கூட்டம் இப்ப வந்து கூட்டணி. அப்ப என்ன அர்த்தம், என்ன நடந்துச்சு இடையில? மக்கள் நீதி மையம் காங்கிரஸ் வந்து இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லிக்கிறீங்களா? நீங்க ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருக்கலாம், இன்டாக்ட் கூட்டணியா இருக்கலாம் போது ஏன் அதிமுக பாஜக இருக்க கூடாது? அவங்க வந்து இன்டாக்ட் கூட்டணியா இருக்கிறாங்க. அடுத்த முறையும் பிரதமரை வெற்றி பெற வைக்கிறதுக்காக ஓபிஎஸ் தரப்புல எல்லாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. இல்லங்க, இன்டாக்ட் கூட்டணி என்று அவங்க தொடர்ந்து சொல்லல, நடுவுல என்ன பேசினாங்க இப்பதான் சொல்றாங்க, அதை நீங்க முதல்ல கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது பாயிண்ட், சுமந்த் சார் சொன்னாரு இந்த கம்யூனிஸ்டுகள் ஏதோ அல்லது திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் ஒரு பதமா ஒரு அறிக்கையை விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க,
அதனால கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள்லாம் வேதனையா இருக்காங்கடா. அவ்வளவு ஆதரவாளர்களும் வரிசையா வந்து சுமன் சார் கிட்ட பாவம் புகார் கொடுத்தாக்க போட்டிருக்கு. நான் கேக்குறேன், அவரே ஒத்துக்கிட்டாரு அறிக்கை விட்டோம்னு. எங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல மாறுபாடு உள்ள கருத்து இதை திமுக அரசு செய்யும்போது. நான் கேக்குறேன், இந்த பாஜக ஒன்றிய அரசு இந்த மோடி அரச கண்டிச்சு விமர்சிச்சு எடப்பாடியார் ஒரு அறிக்கையாவது விட்டாரான்னு கேக்குறேன்.